வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்ருக்காங்க. பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்துட்டு லைஃப் லாங் கம்பல்சரி நம்ம எடுத்துக்க வேண்டியது பஃப் எடுத்துக்கணும், அதாவது இன்னிலர் எடுத்துக்க வேண்டியது அவசியம்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு சிலர் ஆஸ்மா அட்டாக், அதாவது அவங்களுக்கு அந்த மூச்சுத்திணறல் வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் டென்ஷன் ஆகும்போதோ இல்லைனா வந்துட்டு ஒரு மாதிரி ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது கூட அது தொடர்ச்சியாக எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிச்சயம் நான் எடுத்துக்கிட்டே தீருவேன்னு சொல்லிட்டு மெடிசன் டோசஸ் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே போல் வந்துட்டு நான் மூணு வேளை எந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி அதுக்கு அடிக்ஷன் ஆகக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆஸ்மாவுக்கு இது மாதிரி இன்னலர் எடுத்துக்காம இல்லைன்னா வந்துட்டு ஒரு பயம் ஒரு பதட்டத்தில் இல்லாமல் அதுக்கு இயற்கையாக தீர்வு இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஆஸ்துமா அப்படிங்கும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இறைப்பு அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு நுரையீரலில் அந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த சுவாச பாதையில் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு அங்கே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது நமக்கு வீக்கம் ஏற்படும்பொழுது அந்த சுவாசம் வந்து நமக்கு எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வெளியில் வரத்துக்கு சிரமம் ஏற்படுறதா நம்ம வந்து ஆஸ்துமா இறைப்பு அந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். இப்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போ மழைக்காலங்கள் வந்து இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நமக்கு மழை தூறல் வந்து ஏற்படுது அப்படின்னாவே உடனே வந்து வீசிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு வந்து பனிக்காலங்களில் வந்து வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு நமக்கு வெயில் காலங்கள்லையும் கோடை காலங்கள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீசிங் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வருடம் முழுவதுமே என்ன சீசன் இருந்தாலும் சரி எப்பொழுதுமே வந்து ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து இருக்கிற மாதிரி வந்துருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மூச்சு விடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வெயின் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறது, அப்படிலாம் தொடர்ந்து வந்து இன்ஹலர்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இப்போ எப்படி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி வந்து இரண்டு வேளை மூன்று வேளை ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கே வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பஃப் வந்து இன்ஹலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த நோய்க்கான காரணங்கள் வந்து நமக்கு வந்து சரியாகாமல் அந்த அறிகுறிகள் மட்டும் நமக்கு வந்து குறையிற மாதிரி வந்து தெரியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும், இன்ஹலர்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். இப்போ பெரியவங்க முதியவர்கள் மட்டும் வந்து இல்லாமல் குழந்தைகளுமே வந்து நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகளால் வந்து பாதிப்படைகிறாங்க. சின்ன வயதுலேருந்து இப்போ ஒரு 5 வயது அந்த ஏஜ்லேருந்தே முதியோர்கள் வரலுமே இந்த ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போது எந்த மாதிரி வந்து நம்ம ஆஸ்மா அப்படிங்கும்பொழுது அதற்கான காரணம் என்ன, அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம சரிப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது தான் இப்போ ஆஸ்மா அப்படிங்கும்பொழுது நம்ம அதை வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம், அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பராக உள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து குறைச்சி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரியான நம்மளுடைய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட காலையிலையும் அந்த ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீசிங் இறைப்பு தொந்தரவுகள் வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்து அந்த பாதிப்புகள் வந்து தொடர்ந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாமே வந்து பார்த்துக்கிறோம். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது, இருமல் ஏற்படுது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஏற்படும் பொழுது மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொள்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகள் வந்து தேவைப்படுது. இப்போ ஆஸ்மா அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும், நம்மளுடைய அன்றாட வாழ்வையே வந்து நமக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போது முதியவர்கள் கூட வந்து இந்த மாதிரி எனக்கு அறிகுறிகள் இருக்குது, எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு இப்படி தான் எனக்கு சிம்டம்ஸ் இருக்குது, அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த சிரமம் வந்து அவங்களால சொல்ல முடியாது. இப்போது எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா
நம்ம எப்படி வந்து பெரியவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கோ, எந்த மாதிரியான அறிகுறிகள், மூச்சு விடுறதுக்கான சிரமம் இதெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி தான் நமக்கு சிம்டம்ஸ் வந்து குழந்தைகளுக்கும் அறிகுறிகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் தான் இதில் வந்து நம்ம பாதிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம். நமக்கு தெரியக்கூடிய அறிகுறி பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அனிமிக் கண்டிஷனில் இருக்கும், நமக்கு உடலில் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா கூட நமக்குள்ள மூச்சு வாங்குற தொந்தரவுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால் எதனால் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்கணும். இப்போது நம்ம சுவாச பாதைகளில் நமக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளியிலேருந்து போகக்கூடிய இல்லை டஸ்ட் அலர்ஜிஸாக இருக்கலாம், இல்லை சமையல் இல்லை நமக்கு அந்த நெடி அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கலாம், ஆனால் ஃபுட் அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தம் ரொம்ப குறைவாக இருந்து வாதமும் நமக்கு கபமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், நமக்கு கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மையும் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த வாயு தொந்தரவுகளும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் வந்து சரியாக இல்லை, செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு, அதோட கபமும் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கும்பொழுது நமக்கு குளிர்ச்சியான, இப்போ வந்து மழை வரும்போது இல்லை வந்து நார்மலாக ஒரு பச்சை தண்ணியில் வந்து நம்ம நார்மலாக கை வச்சுட்டாங்க, இல்லை தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணுறோம், இந்த மாதிரி நமக்கு அந்த கபம் வந்து சேரும்பொழுது நமக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதுதான் வந்து பேசிக் காரணம். அந்த வாதத்தையும் கபத்தையும் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி பித்தத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படும்பொழுது அந்த கோழைகள் வந்து உள்ள நுரையீரலில் வந்து தேங்கி ஒரு விதமான இறுக்கத்தோடு நமக்கு வந்து இருக்கும்பொழுது நமக்கு நெஞ்சை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து இருக்கும், இல்லை யாராவது வச்சு நமக்கு கால் வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி அழுத்துற மாதிரியான ஒரு சிரமம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு விலா பக்கங்களில் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வீசிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது, அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும் பொழுது நார்மலாக வந்து அவங்க உட்காரவோ இல்லை வந்து நடக்கவோ இல்லை வந்து பேசுகிறதுக்கே வந்து சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தொடர்ந்து வந்து இருமல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருமல் ஏற்பட்டு அந்த கோழை வந்து வெளிவர முடியாமல் மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்பட்டு தூக்கமின்மை தொந்தரவுகள் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 வருஷமாக எனக்கு ஆஸ்மா இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்கிட்டலாம் நம்ம கேட்கும்பொழுது நான் தூங்கியே வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது, உட்கார்ந்துக்கிட்டே வந்து தூங்குறேன், இப்போ நார்மலாக வந்து நான் படுத்தேன் அப்படின்னாவே எனக்கு இருமல் ஆரம்பித்து எனக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்துடுது, நான் வருட காலங்களாகவே வந்து உட்கார்ந்து தூங்குறேன், சரியான ஒரு பொசிஷனில் வந்து தூக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் ரொம்ப சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமத்தோடு சேர்த்து தூக்கமின்மையும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தூக்கமின்மை இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு செரிமான கோளாறுகளும் வந்து ஏற்பட்டு இந்த ஆஸ்மா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து இருந்தால் கூட, இல்லை ஆல்ரெடி வந்து நமக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுத்து இன்ஹலர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது, இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியெழுத்தும் போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் நிலைகள் வந்து குறையுமோ, அதே மாதிரி அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் ஒரு சில வரும சிகிச்சைகளும் வந்து எடுத்துக்கும்போது, அதுக்கப்புறம் நமக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அந்த வாதத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும்போதும் கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம குறைச்சி நம்ம பித்தத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த ஆஸ்மா அப்படிங்கிறக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம்க்கெலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சி திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாத மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறது இப்போ வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கிறேன் அப்போ வந்து எனக்கு நார்மலைஸ் ஆகுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கையான முறைகளில் வரும சிகிச்சைகளும் ப்ளஸ் உள்ளுக்கும் மருத்துவ முறைகள் எடுக்கும்பொழுது நம்ம முழுமையாக வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரியா, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, அது யாருக்கான கேள்விம்மா? ஓகே ஃபைன். அம்மா, அவங்க வயசு என்னம்மா? அப்பாவுக்கு 60 வயசு ஆகுது, சுகர் இருக்கு ஒரு 10 வருஷமா. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க.
வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அப்பாவுக்காக பேசணும். அப்பா சுகர் இருக்கு ஒரு 10 வருஷமா. சரிங்கம்மா. இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இருந்தும் சுகர் கம்மியாகவே இல்லை. சரிங்கப்பா. பார்ப்போம். வேற என்ன தொந்தரவுகள் இருக்குமா இப்போதைக்கு? காலில் புண்ணா இருக்கு. சரிங்கம்மா. நிறைய தூக்கம் வரலங்கிறாங்க. அடிக்கடி பாத்ரூம் போயிட்டே இருக்காங்க. சரிக்கெல்லாம் அரிப்பா இருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ சர்க்கரை நோய் வந்து இப்போ 10 வருடங்களாக வந்து மருத்துவமுறைகள் வந்து எடுத்துட்ருக்காங்க. இன்சுலின் ஹார்மோனும் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து கணையம் வந்து நமக்கு அங்கே சுரக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ புண்கள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த புண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாமல் நரம்புகள் வந்து பாதிப்படையும் போது அங்கே வந்து நமக்கு திசுக்கள் எல்லாமே வந்து இறக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு புண்கள் வந்து ஆறாத நிலை வந்து இருக்கும். சுகர் அளவுகளை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்தோம், அதை வந்து குறைச்சோம் அப்படின்னாவே நமக்கு அந்த புண்கள் வந்து நமக்கு ஆற ஆரம்பித்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம வந்து பார்க்கும்பொழுது புண்கள் வந்து முழுமையாக வந்து நமக்கு வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி வந்து பார்க்கணும். இப்போது 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எந்த அளவுகளில் இருக்குது, ஹஸ்பிஒன்சி வந்து நமக்கு எந்த பர்சன்டேஜில் வந்து இருக்குது, 8, 9, 10 அந்த மாதிரி எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இது வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம சுகரை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது சர்க்கரை அளவுகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு ஈஸியாக வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்களை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு திரிபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து ஹாட் வாட்டரில் போட்டு அந்த புண்களை வச்சு அந்த திரிபலா சூர்ணம் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈர இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆயில் அப்ளிகேஷன் கோகோனட் ஆயில் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வலிகள் அதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து முறையாக மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா? இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய் வந்து தொடர்ந்து நமக்கு பல வருடங்களாக வந்து இருக்குது, ஆனாலும் மருத்துவ முறைகள் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுமே நமக்கு கண்ட்ரோலுக்கு இல்லாமல் இருக்கும்பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக்ஸ் அந்த சாறுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக சர்க்கரை அளவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த புண்களையும் வந்து நமக்கு வந்து ஆடுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த வெளியில் ஏற்படக்கூடிய அந்த டயபெட்டிக்ஸ்னால் உருவாகக்கூடிய அந்த ஆறாத புண்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில தைல வகைகள் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு சைட் பை சைடு வந்து புண்களும் வந்து ஆற ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே நமக்கு ஒரு முறை வந்து அந்த ஹஸ்பியோன்சி லெவல் இதெல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் வந்து பெற்றுக்கலாமா? நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கலாம், இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம், அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து எப்பொழுதுமே வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 வருடங்களாக 20 வருடங்களாக வந்து எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போது எப்படி அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைட் பை சைடு ரெண்டு மருத்துவ முறைகளுமே வந்து எடுத்து அந்த ஹெச்பிஎன்சி லெவல் வந்து குறைய குறைய நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண முடியும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்மளுடைய அந்த கணையத்தை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அந்த பீட்டா செல்ஸ் வந்து நல்லா வந்து நமக்கு இன்சுலின் ஹார்மோன் செக்ரீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நமக்கு அந்த மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நிறைய பேர் வந்து இப்போ 30 வருடங்களாக 20 வருடங்களாக வந்து மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து இன்சுலின் ஹார்மோன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது அந்த கிட்னி ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே போகக்கூடிய நுண்ணிய இரத்த குழாய்களை வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு அந்த மைக்ரோ ஆல்புமினூரியா அது வந்து நமக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக இருக்கும், அதாவது கிட்னியோட செயல்பாடு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய மூலிகை மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் வந்து நமக்கு அதையும் வந்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணி நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு ஏற்படாமல் இருக்குமா? நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம், எங்க தங்கச்சிக்கான கேள்வி. தங்கச்சி பேரு சங்கீதா. ஓகேம்மா, அவங்க வயசு? அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வயசு 29. ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், சிஸ்டருக்கு ஒரு 5 இயர்ஸ் சைனஸ் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா.
ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்க அன்னைக்குல கூட நம்ம ஆபரேஷன் பண்ணி தந்தோம். சரிங்கம்மா. அவங்க அப்பயும் இன்ஹேலர் எடுக்கிறாங்க. கண்டினியூஸா அவங்களுக்கு தும்மல் வந்துட்டு மூக்குல தண்ணி கொட்டிட்டே இருக்கு. சரிங்கம்மா. அந்த முகம் கண்ணு எல்லாமே எரிச்சலா இருக்கிறாங்க. இன்னமும் சரியாகவே. சரி ஓகேம்மா. இப்போ ஆல்ரெடி வந்து 5 வருடங்களாக வந்து உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கோம். நேசல் பாலிப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மூக்கில் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அது வந்து இன்ஹலர் கிடையாது. இப்போ நேசலில் வந்து அந்த சதை வளர்ச்சி ஏற்படும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான அந்த ஒரு சைடு வந்து நமக்கு மூக்கு அடைப்பு இருக்கும், இன்னொரு சைடு வந்து நமக்கு மூச்சு விடுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ரெண்டு சைடுமே வந்து சதை வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா வாய் வழியாக வந்து மூச்சு விடுவாங்க. அப்போ வந்து நேசல் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு நுரையீரலில் வந்து பாதிப்புகள் ரொம்ப கோழைகள் வந்து சேர்ந்திருந்து மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா தான் இன்ஹலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நேசல் ஸ்ப்ரேவை தான் வந்து இன்ஹலர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த நேசல் ஸ்ப்ரே வந்து எடுத்துக்கும்பொழுது அந்த மூச்சு விடுறதுக்கு மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த சதை வளர்ச்சிகள் வந்து நமக்கு சுருங்கி மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் பாதிப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவுகளில் நமக்கு அந்த மூக்கில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சி, தொண்டை பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிக்கு அறுவை சிகிச்சையை வந்து மேற்கொள்வாங்க. திரும்பவும் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு சித்த மருத்துவ முறைகளில் பீனிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பேசிக் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் தான். உஷ்ணம் அதிகமாகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் கோர்த்து நமக்கு இந்த தொந்தரவுகள் மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, கண்ணிலேருந்து வந்து நமக்கு தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிறது, அரிப்புகள் ஏற்படுறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த உஷ்ணம் அதிகமாகும்பொழுது நமக்கு தலைப்பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறதுனால தான். இப்போ ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டதாக சொன்னீங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோட நம்ம வெளிப்பிரயோகமாக வரும சிகிச்சை, அதாவது நசியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அந்த வரும சிகிச்சைகளும் வந்து சேர்த்து எடுக்கும்பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நமக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி எல்லாமே நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கோரைக்கிழங்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 50 கிராம், அந்த கோரைக்கிழங்கு பொடி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட அதிமதுர பொடி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. கூட கடுக்காய் பொடி இதுவும் வந்து ஒரு 50 கிராம். மூணுமே வந்து சமளவு வந்து எடுத்துக்கலாம். கோரைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து அமுக்குரா, கடுக்காய், இது மூணும் வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து தேனில் வந்து குழச்சி வந்து எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 3 கிராம், நைட்டு ஒரு 3 கிராம் வந்து தேனில் குழச்சி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து நமக்கு சைனசைட்டிஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு உடலில் வந்து அந்த டைஜஷன் வந்து நமக்கு சரியில்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து அந்த கடுக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அந்த சொன்ன அந்த பொடி வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து தேனில் குழச்சி எடுத்துகிட்டே வரலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த நமக்கு சைனஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணணும். அந்த நேசல் பாலிப் எல்லாமே வந்து நம்ம எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கை முறையிலே வந்து நம்ம வந்து நார்மல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு வரும சிகிச்சைகளும் மேற்கொள்ளும்போது நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பெங்களூர்லேயே இருக்குது. நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்காக பேசணும் மேம். அவரோட வயசு என்னம்மா? 4 வயசு ஆகுதுங்க குழந்தைக்கு. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது மேம். சரிங்கம்மா, சொல்லுங்க. அவனுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே அந்த கல்லு கல்லுன்ற இருமல், கல்லு கல்லுன்னு கொஞ்சம் குழந்தைங்க இருமல்ல, அந்த இருமல் இருந்துட்டே இருக்கு மேம். சரிங்கப்பா. அப்புறம் அழுதானா மூக்குல இருந்து தண்ணி மாதிரி வருது மேம். இது வந்து சளிங்களா இல்ல வேற பெருசானா பெரிய பாதிப்பு வருங்களா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரிங்கம்மா. இப்ப இருமல் ஏற்படும் பொழுது சளி வெளியில வருதுங்களா? கோழை வெளியில இல்ல, அதெல்லாம் எதுவுமே வரலங்க மேம். சரிங்கம்மா. தூங்கும் போது மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஆஹா, அதெல்லாம் எதுவுமே இல்லங்க மேம். சரி, ஓகேம்மா. இப்போ குழந்தைகளுக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நுரையீரலில் கோழைகள் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும் போது அந்த வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு இருமல் வந்து ஏற்படுறது. அந்த இருமல் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்து இருமுனா கூட, ஒரு சில பேருக்கு வந்து அடிவயிற்று பகுதிகள்லேருந்து வந்து இருமுவாங்க, அப்படி இருமுனா கூட அந்த நுரையீரலில் வந்து கோழைகள் ரொம்ப இறுகி போய் இருக்கும்போது
வெளிவராம நமக்கு உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து இப்பையிலேருந்தே நீங்கள் எடுக்கிறது நல்லது. நுரையில் இருக்கக்கூடிய அந்த சளிகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அந்த இருமல் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், தொடர்ந்து வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து செக்லாட்டின கோக்கனட் ஆயிலில் வந்து நீங்கள் பூங்கற்புறம் வந்து போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த விழா பகுதிகளில் முதுகுப்புறத்துலலாம் வந்து நல்லா லைட் வார்மாக இருக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் ஒரு ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஒத்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் வந்து இலகி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இருமல் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ 4 வயது அப்படிங்கிறதுனால வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி நல்லா ஒரு 2-3 முறை வந்து அதை சளிச்சு நல்லா ஃபைன் பவுடராக வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து தேனில் குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டே வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு வாரத்திற்கு 1-2 முறை அந்த மாதிரி வந்து வேது பிடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த கோக்கனட் ஆயில் பூங்கற்புறம் வந்து நீங்கள் வேது பிடிக்க வச்சிங்க, ஆவி பிடிக்கல் முறை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அந்த லங்கில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து முழுமையாக வந்து குறைஞ்சிருமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் புதியந்திருந்து சண்முகை பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 45. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ சரி மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு தும்மல் அலர்ஜி வந்து ஒரு 20 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. அது வந்து நானும் டாக்டர் நிறைய டாக்டர் பார்த்த எதுவுமே குறையல, இங்கிலீஷ் மருந்து எடுத்தேன். சரிங்கம்மா. அது குறையல, இப்போ ரொம்ப இதா இருக்கு, இழப்பு மாதிரி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு இழப்பு மாதிரி சளி இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. இப்போ ஒரு 2 மாசமா அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகேம்மா. அதுக்கு என்ன செய்யணும் மேடம்? சரி, மூக்கு அடைப்புகள் ஏதாவது இருக்குங்களா? மூக்கு அடைப்புகள் இல்ல, தும்மல் தான் அதிகம், மூக்கு அடைப்புல இல்ல. சரிங்கம்மா. இது இப்போ தூசியில போனா புகையால போனா உங்களுக்கு வந்து தும்மல் ஏற்படுதுங்களா, இல்ல நார்மலாவே இப்ப தூங்கி எந்திரிக்கும் போது அந்த மாதிரி தும்மல் ஏற்படுதுங்களா? தூங்கி எந்திரிச்சனா வருது, அடுப்புல கிச்சன்ல வேலை பார்த்தா வருதா பொறுச்சா வருது. சரிங்கம்மா. வீடு தூசியில வருது. சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி ரொம்ப இருக்கு, 20 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு சைனசைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு தும்மல், அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுறது அலர்ஜிக்னால நமக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது இப்போ வீடு வந்து டஸ்டிங் பண்ணுறோம், அது அப்போவும் நமக்கு வந்து தும்மல் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. இப்போ வந்து சமையல் பண்ணும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய நெடினால நமக்கு வந்து தும்மல், அடுக்கு தும்மல் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து அந்த தொண்டை பகுதிகள்லேருந்து வயிற்று பகுதியிலும் ஒரு மாதிரி வந்து இறைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற தொந்தரவுகள் வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, செரிமான கோளாறுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த தும்மல் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், வீசிங் ப்ராப்ளமும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து 20 வருடங்களாக இருக்குது அப்படின்னா அந்த காற்று அறைகளில் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப தேங்கி இருக்க ஆரம்பிக்கும். அப்போது ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த கோழைகள் வந்து உள்ளே நல்லா வந்து நமக்கு இறுகி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து மூக்குலேருந்து நீர் வடிகிறதோ அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த தும்மல் மட்டும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நமக்கு வீட்டு பக்கத்துலேயே தும்பை பூ அப்படின்னு வந்து கிடைக்கும், சின்னதாக வந்து நமக்கு ஒயிட் கலரில் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தும்பை பூ வந்து ஒரு 20-30 பூ வந்து எடுத்து ஒரு சின்ன காட்டன் டவலில் வந்து வச்சு நல்லா வந்து அதுலேருந்து வந்து பிழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாறு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த சாறு வந்து 2 மூக்கு துவாரங்கள்லேயும் ஒரு 2 டிராப்ஸ் வந்து நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா வந்து ஸ்னீஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் கரைஞ்சி வெளியில் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தும்மல் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. அதுக்கடுத்து இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு உஷ்ணம் உடல் அதிகமாக இருக்கா, நம்ம வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். ஒரு சில பேர் வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது, சைனசைட்டிஸ் இருக்குது, ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் வந்து நமக்கு தலைக்குளியல் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்திற்கு ஒரு முறையோ வந்து நம்ம குளிக்கும்போது திரும்பவும் உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாகி அந்த சளி தொந்தரவுகள் வந்து உள்ளே தேங்கியே தான் இருக்கும். அதனால் வாரம் 1 முறை இல்லை 2 முறை வந்து நல்லெண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த முகப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அக்ரஹாரம் அப்படின்னு கிடைக்கும். அது கூட வந்து சிற்றரத்தை அதிமதுரம், இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். அக்ரஹாரம், சிற்றரத்தை, அதிமதுரம் நல்லா வந்து பொடி பண்ணிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் குழச்சி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. எதனால் வந்து தேனில் குழச்சி நம்ம மருந்து எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கோழையை வந்து வெளியேற்றத்துக்கான அந்த நமக்கு தலைப்பகுதிகளில், முகப்பகுதிகளில், நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை, சளியை வந்து வெளியேற்றத்துக்கு நமக்கு தேனும் வந்து ஹெல்ப் பண்ணும். தேன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றும். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புண்களையும் வந்து நமக்கு ஆற்றுறதுக்கு இந்த தேன் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ அந்த சிற்றரத்தை, அக்ரஹாரம், அதிமதுரம் சேர்ந்த பொடியை வந்து நீங்கள் தேனில் குழச்சி எடுத்துக்கும் பொழுது காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 3 கிராம் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய இரிட்டேஷனும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து இப்போ 20 வருடங்களாக வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ரிப்பீட்டடாக நாட்பட்டு வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலங்களிலேயே அது வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா. நீங்கள் கவலைப்பட தேவை சொல்ல, நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கலைச்செல். எங்கிருந்து கால் பண்றீங்க கலைச்செல்வி? நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான். உங்க வயசு? எனக்கு ஒரு என்னோட வயசு 40 ஆகுது. ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. 2 வருஷமா எனக்கு வந்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. இந்த கை முட்டியில, கால் முட்டியில, அதுக்கப்புறம் இந்த விரல்ல வந்துட்டு இந்த வெடிப்பு மாதிரி இருக்குது. சரிங்கம்மா. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறேன், அதுக்கு அப்போதைக்கு போகுது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. வெடிப்பு கை விரல்கள் எல்லாம் வெடிப்புகள் ஏற்படும் போது ரத்தம் வருதுங்களா? இல்ல மேடம், அது தோல் மாதிரி உறிஞ்சி வருது, அவ்வளவுதான், ரத்தம் மாதிரி தான் வரல. சரி, ஓகேம்மா. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும் போது நமக்கு இப்போ மூட்டுகளோட முன்புறத்தில் வந்து நமக்கு வந்து ஏற்படும். நீங்கள் சொன்ன மாதிரி முழங்கை, முழங்கால் மூட்டுகளில் வந்து இருக்கும். இப்போ உள்ளங்கைகளில், உள்ளங்கால்களில் வந்து நமக்கு வெடிப்புகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அதுலேருந்து வந்து நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்க்கு தோல் வந்து நல்லா வந்து உரிகிற மாதிரி, இப்போ வந்து நமக்கு கத்தி வச்சு கட் பண்ணால் எப்படி வந்து நமக்கு நமக்கு அந்த பாலம் மாதிரி நமக்கு வந்து இருக்குமோ அதே மாதிரி இந்த பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் நமக்கு அந்த வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டு தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நம்ம முழுமையாக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதை நார்மலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் மஞ்சிட்டி அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து சிவனார் வேம்பு அப்படின்னு வந்து கிடைக்குது, ரெண்டும் வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்து பொடி பண்ணிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா பாலில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த சிவனார் வேம்பு மஞ்சட்டி பொடி வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த தோல் உரியக்கூடிய தன்மை எல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். வெளியில் வந்து நம்ம அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு அரிப்புகள் ஏற்படும் போது நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகி நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். வெளிப்பிரயோகமாக இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் நார்மலான செக்லாட்னா கோகோனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அந்த ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும்போது நமக்கு இச்சிங் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலாஞ்சகப்படை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உருவாகக்கூடிய இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நம்ம ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படாமல் முழுமையாக வந்து சரியாகும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ இந்த 2 வருடங்களாக தான் இந்த மருத்துவ முறைகள் வந்து இருக்குது. இப்போ இந்த சோரியாசிஸ் வந்து மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது குறையுது, திரும்பவும் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இதை விட ஒரு 20 வருடங்கள், 30 வருடங்கள் அது மாதிரி தொடர்ந்து தலைப்பகுதிகளிலேருந்து கால் பகுதி வரலையுமே நமக்கு அந்த ஸ்கின் முழுவதுமே வந்து பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கும் ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம வெளிப்பிரயோகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சில தைல வகைகள், குளியல் பொடி இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலவெளியே நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை உங்களுக்கு நியர்பையாக திருவண்ணாமலையே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து 150 வருடங்களாக
நம்ம வந்து மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாகி திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்கு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லாமல். ஓகேம்மா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, உங்க பேர் என்னம்மா? பெரம்பலூர் முருகேஸ்வரி மேடம். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பலூர், பெரம்பலூர்ல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு? ஏஜ் 40 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு உடல்ல வந்து அரிப்பு இருந்தது மேடம். சரிங்கம்மா. ஒரு வருஷமாவே இருக்குது. மாத்திரை சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் திரும்பவும் அரிப்பு வந்துடும். நீங்க வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணீங்க அரிக்கும்போது ஜூஸ் குடிக்க சொல்லி. சரிங்கம்மா. 48 டேஸ்க்கு குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சரிங்கம்மா. நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் மேடம். அதை நான் ஒரு டைம் கேட்டேன் குரம்ல. சரிங்க. ஒரு 30 நாள் ஆச்சு மேடம் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்கம்மா. நல்ல ரிசல்ட் கிடைக்குது எனக்கு. இப்ப ரொம்பவே ஒரு 70% குறைஞ்சிருக்கு. சரி, ஓகேம்மா. இப்ப நான் வந்து எனக்கு என்ன 45 நாள் கழிச்சு எனக்கு திரும்ப அரிப்பு இருந்ததுன்னா நான் அதை பண்ணணுங்களா, அல்லது அது அவ்வளவுக்கணும் 48 நாள் தான் குடிக்கணும் ஏதாவது கணக்கு இருக்குங்களா? சரி, பண்ணலாம். சரி, ஓகேம்மா. இப்போ உங்களுக்கு இச்சிங் இருக்கு அப்படின்னா அது வந்து அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் தான். இப்போ நமக்கு பொதுவாகவே ஸ்கின்ல வந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். இப்போ IgE, ESR இதெல்லாமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ அந்த அருகம்புல் கஷாயம் வந்து நம்ம வந்து எடுத்துக்க சொல்கிறோம். அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 48 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால அந்த உள்ளே வந்து நமக்கு பிளட்டு நல்லா ப்யூரிஃபை ஆகி நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து 30 டேஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தால் இப்போ வந்து அரிப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ 48 டேஸ் வந்து நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஒரு முறை வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த IgE லெவல் இன்ஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு, இல்லை இன்னும் வந்து அந்த நார்மல் அளவுகளை விட நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கா, ESR லெவல் வந்து யூஸ்னோஃபில் கவுண்ட் இதெல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம திரும்ப வந்து கண்டினியூ பண்ணணுமா என்னங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை வந்து இப்போ 48 டேஸ் வந்து அந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ சொன்ன அந்த டெஸ்ட் வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிளட்டில் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அரிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இல்லை கொஞ்சம் வந்து நாங்கள் அளவுகள் வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நார்மலை விட கொஞ்சம் அளவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா திரும்பவும் இந்த அருகம்புல் மிளகு கஷாயம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது கூட பரங்கிப்பட்டை சூரணம், பரங்கிப்பட்டைன்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுவுமே நீங்கள் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 5 கிராம் வந்து பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா குறைஞ்சி அந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமல், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் உஷாங்க, திருப்பூர்ந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான் மேம். உங்கள் வயசு? வயசு 45. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் உஷாங்க, திருப்பூர்ந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா. வயசு 45, ஒரு வருஷமா 2 மந்த்ஸ் அளவுதான் மென்சஸ் ஆகுதுங்க. சரிங்கம்மா. அப்புறம் 3 மந்த்ஸ் ஆச்சுங்க, இன்னும் மென்சஸ் ஆகுதுங்க. சரிங்க. அதனால எனக்கு வந்து ஒரு சைடுல வந்து லெஃப்ட் சைடுல வந்து சட்டி மாதிரி தெரியுதுங்க, தொடக்கி மேல் சைடு லெஃப்ட்ல. சரிங்கம்மா. வயிற்று பகுதி இல்லைங்க, லெஃப்ட் சைடுல சைடுலங்க. ம். கை தொட்டு பார்த்தோமா கட்டி மாதிரி தெரியுதுங்க சின்னதா. சரிங்கம்மா. எனக்கு வந்து தைராய்டு இருந்ததுங்க மேம். ஓகே. தைராய்டு வந்து தொண்டை பகுதியில் ஒரு கட்டி மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுங்க. சரிங்கப்பா. அதுல இருந்து நான் டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைங்க அப்பிலிருந்து. சரி, ஓகேம்மா. இப்போ வந்து எனக்கு அந்த கட்டி தான் இருக்குங்க, அப்புறம் மென்சஸ் இப்போ 3 மாசம் ஆச்சுங்க, என்ன புரியுது பார்க்கல. சரிங்கம்மா. இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க, அந்த கட்டி மாதிரி தெரியுது, கை தட்டு பட்டமா கட்டி மாதிரி தெரியுதுங்க மேம். சரிங்கம்மா. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளோலாம் நார்மலா இருந்துச்சா இல்ல அதிக ரத்த போக்கு இருந்துச்சுங்க? அதிகமா போச்சுங்க, 10 நாள் போச்சுங்க மேம். சரிங்கம்மா. ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்து ஸ்டாப் பண்ணீங்களா இல்ல தானாவே ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா? இல்ல மருத்துவங்கள நான் எதுவும் போடலைங்க, தானாவே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அப்படியே 2 மந்த் வந்துச்சுங்க. இப்போ 3 மந்த் வரும்போது எனக்கு 10 நாள் இது அதிகமா இருந்துச்சுங்க. சரி, இப்போ வந்து சரி, ஓகேம்மா. இப்போது நமக்கு கர்ப்பப்பையில் இப்போ 45 வயது அப்படிங்கும்போது நமக்கு மெனோபாஸ் டைம் தான். இப்போ மாதவிடாய் வந்து நிற்கக்கூடிய தருவாய் தான்.
இப்போ இந்த மாதிரி 2 மாதத்திற்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து ஏற்படுது, அதுவுமே வந்து நமக்கு ரத்தப்போக்கு வந்து நார்மலாக ஒரு 3 to 5 days இல்லாமல் 10 நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நமக்கு கட்டிகள் மாதிரி வந்து ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ஒரு முறை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நமக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து நீர் கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா, நார்த்திசு கட்டிகள் இருக்கா, ஃபைப்ராய்டு கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எதனால் பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த கட்டிகள் மாதிரி வந்து ஏற்படுது, உங்களுக்கு வந்து கை வச்சு பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா ஒரு முறை வந்து நமக்கு நார்மலாக வயிற்றுக்கு எடுக்கக்கூடிய யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து ஒரு முறை வந்து பார்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து தைராய்டுக்கான அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கேன், ஆனால் மருத்துவமுறைகள் எதுவும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஒரு முறை வந்து ஹார்மோன் டெஸ்ட்டும் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். ரெண்டையும் வந்து பார்த்துட்டு இப்போ கர்ப்பப்பையில் ஏதாவது நார்த்திசு கட்டிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நமக்கு அந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நமக்கு ஒவ்வொரு மாதமும் வளரக்கூடிய அந்த லேயரில் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நார்த்திசு கட்டிகளை நமக்கு பீரியட்ஸ் வழியாகவே நம்ம வந்து அந்த கரைச்சி நம்ம வந்து வெளிக்கொண்டு வர முடியும். அந்த இன்ஃபெக்ஷனையும் கரைச்சி நம்ம வந்து வெளித்தள்ளிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த வயிற்றுப்பகுதி கர்ப்பப்பைக்கான ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் மட்டும் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஆஸ்மா தொந்தரவு ஏற்பட்டுருச்சுனாலே அவங்கள்ட்ட என்ன எடுத்துக்கிறாங்கன்ற பற்றி சொன்னோம். பட் நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்திருக்கிறது ஆஸ்மா தானா அப்படின்றதே தெரியாமல் இருக்குது. ஸோ ஆஸ்மா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன மாதிரியான குறிகுணங்கள் அவங்களுக்கு இருக்கும்? ஓகே, இப்போது நார்மலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஆஸ்மா அப்படிங்கும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா இப்போ ஒரு 6 months once இல்லை 3 months once வந்து நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் நமக்கு கோழைகள் வந்து உருவாகுது. ஒரு 1 or 2 weeks வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்து வந்து நமக்கு நார்மலைஸ் ஆகிடுது. இல்லை ரிப்பீட்டடாக வந்து நமக்கு காமன் கோல்டு இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போ ஒரு 2 days வந்து நல்லா இருப்பாங்க, திரும்பவும் வந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வந்து நமக்கு நுரையீரலில் வந்து தேங்கும்போது நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நுரையீரல் முழுவதும் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இருமல் வந்து நமக்கு ஏற்படும், ஆனால் வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோழைகள் வந்து வெளியில் வராமல் வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில இப்போ சொன்ன மாதிரி நமக்கு நார்மலாக வந்து இருமல் ஏற்படுது அப்படின்னா திடீர்னு வந்து தூக்கத்தில் நமக்கு மூச்சு தடை மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ வந்து சடனாக வந்து எந்திரிச்சு உட்காந்து நமக்கு ப்ரீத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும், தூக்கமின்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு சைனசைட்டிஸை தொடர்ந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ஏற்படும். ஃபஸ்ட்டு வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, தும்மல் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு அது சரியாக நம்ம கவனிக்காமல் விடும்போது தான் நமக்கு முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நுரையீரலையும் வந்து போய் தேங்கி நமக்கு ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளமாகவும் நமக்கு வந்து ஏற்படாது ஆரம்பிக்குது. இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மந்தமல்லாது சுவாசம் காசம் வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வயிற்று பகுதிகளில் செரிமான தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, இன்டைஜஷன் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும், வயிற்றில் ஒரு விதமான மந்தம் எப்பொழுதுமே நமக்கு ஏற்பட்டு வாயு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த சுவாச காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்மா நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ எது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து சரியாக இப்போ அவுட்சைட் ஃபுட் எடுத்துக்கிறது, இல்லை ரொம்ப செரிமானமாகறதுக்கு கஷ்டமான உணவுகள் முறைகள் வந்து எடுத்துக்கிறாங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அன்னைக்கு வந்து செரிமானம் கரெக்டாக இல்லாமல் வயிறு உப்பூசம் நமக்கு டைஜஷன் வந்து இல்லாமல் அந்த கேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமாகும்போது நமக்கு வீசிங் தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் ஆகிறத கூட நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முறை வந்து பார்த்துக்கலாம். இல்லை இப்போ சொன்ன மாதிரி இல்லை மைல்டாக நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது, இல்லை ஆல்ரெடி எனக்கு சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு, இல்லை ரிப்பீட்டடாக வந்து எனக்கு காமன் கோல்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து அலர்ஜிக் விஷயங்கள், இப்போ ஏதாவது ஒரு டஸ்டில் வந்து நம்ம போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அலர்ஜி ஆகுது, தும்மல் ஏற்படுது, இருமல் ஏற்படுது. அப்படி இல்லைனா ஒரு நார்மல் பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படுது, ஒரு மாதிரி வந்து இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த டைஜஷன் வந்து இம்ப்ராப்பராக வந்து இருக்கிறது, இல்லை இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த சுவாச பாதைகளையும் நமக்கு நுரையிலக்கூடிய காற்று அறைகள்லையும் நமக்கு கோழைகள் ரொம்ப அடைச்சி உள்ளே வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வீக்கம் வந்து ஏற்படும் பொழுது அந்த சுற்றளவு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு எடுக்கக்கூடிய காற்று சுவாச காற்று வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்து ஒரு விதமான மூச்சு தடை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
நெஞ்சை வந்து இறுக்கி பிடிக்கிற மாதிரியான வலிகள், விழா பக்கங்களில் வந்து வலிகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு முறை வந்து நம்ம வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு முறையாக வந்து மருத்துவமுறைகள் இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் நமக்கு ஏற்படும் பொழுது விசிலிங், அதாவது விசில் பண்ணுற மாதிரியான சவுண்டு கேட்கும். ஒரு சில பேருக்கு வந்து மாடு இறைக்கிற மாதிரியான சவுண்டு வந்து கேட்கும். ஒரு சில பேருக்கு அந்த சவுண்டு வந்து அந்த பேஷண்ட்ஸை தவிர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அந்த வீசிங் சவுண்டு வந்து வெளியில் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறையாக மருத்துவ முறைகள் வந்து மேற்கொள்ளணும். இது தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ இந்த இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகள் வந்து குறையறதுக்கான மருத்துவ முறைகள் எடுக்காமல் அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள், மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து ஆஸ்மாவுக்கு நம்ம மருந்துகளோ இல்லை இன்ஹலர்ஸோ இல்லை வந்து நரம்புகளில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கோழைகளை வெளியேற்றிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுதே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால் மா, நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா? டிவி பார்க்க வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட பெயர் என்ன? என் பெயர் லலிதா. மனிந்தியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாயிண்ட்ல இருந்து. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ லலிதா, நான் பேசுறேங்க, பாயிண்ட்ல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, சொல்லுங்க. என் பெயர் லலிதா. மனிந்தியா. சரிங்கம்மா, என்ன தொந்தரவுகள் சொல்லுங்கம்மா? டிவி பார்த்து பேச வேண்டாமா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க. ஓகே, சரிங்கம்மா. ஸ்கின்ல என்ன தொந்தரவுகள் இருக்கு? ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க. ஹலோ, ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க. சரிங்கம்மா, ஸ்கின்ல என்ன அலர்ஜி? வந்து ஸ்கின் அலர்ஜி. சரி, ஓகே. ஸ்கின் அலர்ஜி இருக்கு. சரிங்கம்மா. கருப்பு பேட்சஸ் பேட்சஸ் வந்துருக்கு. சரிங்கம்மா. கருப்பு பேட்சஸ் பேட்சஸ் வந்துருக்கு. ஓகே, தடிர் தடிப்பு பேட்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கும்போது நமக்கு பல விதங்கள் வந்துருக்கு. தோள்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போது ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா நமக்கு தோள்களில் அரிப்புகள் இருக்குது, அந்த பகுதிகளில் வந்து கருப்பு கலரில் பேச்சஸ் இந்த மாதிரி வந்து உருவாகுது அப்படின்னா நம்ம எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். இப்போ நமக்கு தோள்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த இப்போ டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா கூட அது வந்து நமக்கு ஸ்கின்ல படும்பொழுது நமக்கு இரிட்டேஷனை ஏற்படுத்தி அங்கே வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இல்லை அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அரிப்புகளை வந்து ஏற்படுத்தி, ஏதாவது உணவுப் பொருட்கள்னால நமக்கு ஒவ்வாமை இருந்துச்சு அப்படின்னா தோள்களில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுத்தி அங்கே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நமக்கு பேச்சஸ் மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கரப்பான் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கே வந்து அந்த புண்களில் கால்களில் அந்த பேச்சஸோடு சேர்த்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நீர் வடியக்கூடிய தன்மை இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உள்ளுக்கும் வந்து தோல் தொந்தரவுகள் அப்படிங்கும்போது உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன், தைல வகைகள் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணணும். வெளியில் மட்டும் ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போது வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட வந்து கார்போஹரிசி, இது ரெண்டையும் வந்து வாங்கிட்டு நல்லெண்ணெயில் வந்து அந்த கருஞ்சீரகம் கார்போஹரிசி வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயில அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுமா? இப்போ நான் சொன்ன அந்த ஆயில் அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பாண்டிச்சேரியிலே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இல்லை இப்போ சொன்ன மாதிரி அர்டிகேரியனால் வந்து ஏற்பட்டிருக்கா, இல்லை உணவுப் பொருட்கள்னால அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டலன் கட் கட்டலிங் பேஃபிங் யூ ஆல்.